கைசலார் எப்படி இருக்கீங்க? நானுகள் ரித்திகேஷ். இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம்னா வந்து செய்யாறு போக போகிறோம். செய்யாறு போயிட்டு அங்கே என்னென்ன இருக்கும் சும்மா பார்த்துட்டு மர செக்கு ஆட்டுறத தான் அந்த மிஷினை தான் போய் பார்க்க போகிறோம். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. ஓகே, இப்போ நாங்கள் வந்து சும்மா ஒரு காஃபி குடிக்கிறதுக்காக வந்து செய்ய செய்யார் பால்கோவா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும். அது ஓகே, இப்ப நாங்க வந்து செய்யார் தான் போயிட்டு இருக்கோம். இந்த வீடியோ வந்து லாக்டவுனுக்கு முன்னாடியே எடுத்தது தான். ஸோ வந்து எல்லாம் வீட்டில் சேஃபாக இருங்க, வெளில எங்கே அனாவசியமாக சுற்றாதீங்க. சப்போஸ் எமர்ஜென்சின்னா வெளில போகும்போது வந்து மாஸ்க் போட்டே போங்க. அப்படியே போகும்போது நல்லா இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போனோம். போகிற இடம்லாம் அப்படியே இந்த பச்சை பசேர்னா எல்லாம் கண்ணில் பட்டுச்சு. போகும்போது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் போலக்கு ரொம்ப டிராஃபிக் ஜாம் அங்கேயே நின்றுட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். இன்னும் செய்யாருக்கு வந்து 22 கிலோமீட்டர் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வந்து செய்யாரில் தான் இருக்கோம். ஓகே, செய்யார் நாங்கள் போகும்போது ஓகே, இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா செய்யாரில் இருக்கோம். செய்யார் பால்கோவா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கோம். அது வந்து செய்யார். ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? செய்யார். ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? செய்யாரில் வந்து பால்கோவா, செய்யார் பால்கோவான் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் நம்ம போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம், பால்கோவா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் போகிற வழியில் தான் அந்த செய்யார் பால்கோவா அப்படின்ற ஒரு ஷாப் பார்த்தோம். எனக்கு வந்து பால்கோவா ரொம்ப பிடிக்கும். சரி, இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து போனோம். இவங்ககிட்ட நிறைய விதமான பால்கோவா இருந்துச்சு. எலாச்சி பால்கோவா, ஸ்பெஷல் பால்கோவா, பனவெல்லம் பால்கோவா, அப்புறம் கீ, பட்டர், பன்னீர் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பால்கோவா வாங்கினோம். ஒரு பெரிய பாட்டில் பால்கோவா, ரெண்டு சின்ன பாட்டில் பால்கோவா, கூடவே வந்து ஒரு நெய்யுமே வாங்கியிருந்தோம். ஓகே, இப்போ நாங்கள் கடையிலேருந்து கிளம்பிட்டோம். ஓகே, வந்து அவங்க இப்போ சொன்னல செய்யார் பால்கோவா, அவங்க வந்து இங்கே வந்து ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. இப்போ வந்து மூடி இருந்ததுனால உள்ளே போக முடியல, இல்லைன்னா அவங்களுக்கு காட்டியிருப்பேன். டைம் ஆனதுனால உள்ளே போக முடியல. ஆனால் இவங்க இங்கே ஃபேக்ட்ரி வச்சு நல்லா ப்யூராக செய்கிறாங்க. நான் பால்கோவா போகிற வழியில் ட்ரை பண்ணி பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு டைம் செய்யார் போகணுன்னா செய்யார் பால்கோவா அப்படின்ற ஷாப்புக்கு போங்க, ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்ப நைட் ஆகிடுச்சு, எனக்கு இப்போ டீ குடிச்சே ஆகணும் போல் வந்துச்சு. ஏன்னா டீ நான் வந்து கரெக்டான டைம் குடிக்கலாம் தலைவலிக்கும். இங்கே டீ கடை தேடி தேடி பார்க்குறோம், எங்கேயுமே கிடைக்கல, இங்கே ஒரு டீ ஷாப் கூட இல்லை. அதுக்கப்புறம் கிருஷ்ணா விலாஸ் போனோம், சாப்பிட போடல, டீ குடிக்கலான்னு தான் போனேன். ஏன்னா டைம் இப்போ தான் வந்து 6:30 ஆகுது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து சும்மா ஒரு காஃபி குடிக்கிறதுக்காக வந்து செய்யாரில் இருக்க கிருஷ்ணா விலாஸ் வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நம்மளோட பேட் லக்கம் என்னன்னு தெரியல, அங்கே டீ கிடைக்கல, காஃபி பால் அதுதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு பால் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து இன்னொன்று ட்ரை பண்ணியிருந்தேன், ஒரு போண்டா மாதிரி, அதுவுமே நல்லா இருந்துச்சு கடையில். நான் ஏன் பால் ஆர்டர் பண்ணேன்னா, காஃபி ஆர்டர் பண்ணலை, ஏன்னா வந்து பாலாஜி பவன்லேயே பார்த்துருப்பீங்க நம்மளோட காஃபி கொட்டிடுச்சு. அதனால தான் நான் பால் ஆர்டர் பண்ணேன், கடையில் இனிமேல் காஃபி ஆர்டர் பண்ணக்கூடாதுன்னு. லாஸ்ட் டைமே வந்து காஃபி வந்து நமக்கு ஆபத்து இல்லாதனால எப்படி வந்து பால் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ஹோட்டல்லேருந்து வெளில தான் இருக்கோம். நம்ம வந்து ஹோட்டலில் வந்து போண்டாவும் பாலும் குடிச்சிட்டோம். வாங்க உங்களுக்கு ரோடு சும்மா காட்டுறேன். சும்மா அப்படியே ரோட் பக்கம் சும்மா போய் பார்க்கலாம் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே எடுத்தோடனே வந்து ஒரு ஷாப் இருந்துச்சு, துணி அதுக்கப்புறம் ஒரு கடைக்கு போயிட்டு வந்து பானிபூரி சாப்பிட்டோம். எனக்கு வந்து பானிபூரியும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கோ பானிபூரி ரொம்ப பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம், ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் இப்போ போகிறோம். அதை நான் எங்கேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா வந்து சபர்மதி குருகுலம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து என்ன பிளேஸ்னால் வந்து ஒரு குருகுலம், அதாவது வந்து இவங்க வந்து ஃப்ரீயாகவே வந்து எல்லா பசங்களுக்கும் எஜுகேஷன் கொடுக்குறாங்க. இது வந்து குணசேகரன் அப்படின்றவங்களால தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணது தான் வந்து. இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இவங்க ஒரு பெஸ்ட்டான எஜுகேஷன் கொடுக்குறாங்க. இங்கே ஃப்ரீ எஜுகேஷன் தான், இங்கே வந்து ஸ்டே பண்ணி படிச்சிக்கலாம். இவங்க இங்கே வந்து கோழி பண்ணை மாடு எல்லாம் வளர்க்குறாங்க. அது இல்லாமல் இவங்க தான் வந்து செக்கு நல்ல செக்காட்டுற மிஷின் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா வந்து மாடு இருக்கிற இடத்துல தான் இருக்கோம். ஓகே, இதுதான் வந்து மரச்சை காட்டுற மிஷின். இதில் தான் வந்து அவங்க வந்து எண்ணெய்லாம் எடுத்து பண்ணுவாங்க. இதேமாதிரி வந்து இவங்க ரெண்டு மிஷின் வச்சுருக்காங்க. உங்களுக்கு இதை பற்றி வேறு இன்ஃபர்மேஷன் தெரியும்னா வந்து இதில் கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள்.
ஓகே, நாங்கள் குருகுலத்தை பார்த்துட்டு வந்து செய்யாரை விட்டு கிளம்பிட்டோம். வந்து இந்த வீடியோ வந்து லாக்டவுனுக்கு, அதாவது முன்னாடி லாக்டவுனுக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ தான், அதாவது பல மாதமாக இருக்கும் இந்த வீடியோ எடுத்து, அதுதான் இப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இதே போல் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய், உங்கள் ரித்திகேஷ்.